வணக்கம் நேயர்களே, பொதிகையின் செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கொரோனா வைரஸ் உலகையே ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது. பல நாடுகளின் செயல்பாடுகளை புரட்டி போட்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளும் இங்கே அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பல துறைகள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றன. வதந்திகளும் ஒருபுறம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் எவ்வாறு அதனை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதனை பற்றிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு இன்று நம்மிடையே இரண்டு நிபுணர்கள் நமது நிலையத்தில் இணைகிறார்கள். மருத்துவர், முன்னாள் இயக்குனர், குழந்தைகள் நல மருத்துவமனை எழும்பூர் அரசர் சீராளர் நம்மிடையே இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார், அவரையும் நாம் வரவேற்கிறோம். வணக்கம். கொரோனா வைரஸ் பற்றிய இன்றைய நிலவரம் எப்படி இருக்கிறது இந்தியாவில்? இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் எல்லார் மனதிலும் எல்லார் வாயிலும் உதட்டிலும் ஒரே ஒரு வார்த்தை கொரோனா கொரோனா என்று தான் இருக்கிறது. பலர் மனதிலே அச்சம், பலர் மனதிலே பயம், பலர் இதை அலட்சியம் செய்கிறார்கள், பலர் மனதிலே இது சந்தேகம், உண்மையாக இந்தியாவில் வரப்போகிறதா, வந்துவிட்டதா, மேலை நாடுகள் போல் பரவி பல உயிர் இழப்புகளை ஏற்படுத்த போடுகிற இந்த அச்சம் எல்லார் மனதிலும் இருக்கிறது. உண்மை நிலவரம் என்னவென்றால் இந்தியாவுக்குள் அது வந்துவிட்டது. பலர் இதை இந்தியாவுக்குள் ஏற்றுமதி செய்துவிட்டார்கள், வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள். ஆனால் நம்மிடையே ஒரு பொறுப்பு இருக்கிறது. பல நாடுகளில் இதை அறியாமல் விட்டுவிட்டதனால்தான் அந்த நாடுகளிலே பல பாதிப்புகளை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் சிலது அவர்களுடைய அனுபவத்தை உபயோகித்து விழிப்புணர்வோடு இருந்தோம் என்றால் அந்த உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய கரோனா வைரஸை ஆரம்ப கட்டத்திலேயே அதை கட்டுப்படுத்தி நாம் அதை வென்றுவிடலாம் என்ற உண்மை இருக்கிறது. அச்சம் அடைய தேவையில்லை, ஆனால் பொறுப்பு அதிகம். என்னென்ன நடவடிக்கை அதற்காக நாம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிட்டோமானால் இந்த கரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நாம் அனைவரும் தப்பித்து விடலாம். ஐயா, இப்போ மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அதுக்கு விழிப்புணர்வு இருக்கு, இல்லை மெத்தன போக்கு இருக்கா? இது ரெண்டுத்துக்குமே காரணம் புரிதல் தான். இப்போ ஐயா அவர்கள் சொன்னது வந்துட்டு என்னன்னா, இந்தியாவுக்கு வந்துடுச்சு அந்த ஃபேக்டை ஒத்திக்கிறோம். ஆனால் சில செய்தி ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி இந்தியாவில் வேகமாக பரவி வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது இல்லை. நாம் வந்துட்டு அயல் நாடுகளிலிருந்து பணியாற்றியவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து இறங்கும் போதே விமான நிலையத்தில் பார்த்து அவங்கள டெஸ்ட் பண்ணி காய்ச்சல் அறிகுறி இருந்தாலே அவங்கள நம்ம வந்துட்டு தனிமைப்படுத்தல் குவாரண்டைன் அதை பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பலரையும் நாம் வந்துட்டு அனுப்பி வச்சிடறோம். அதில் வந்துட்டு ரொம்ப இருக்கலாம் என்று நினைப்பவர்கள் தான் இப்பொழுது வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 167 பேர் கடைசியாக கிடைச்ச செய்திப்படி, அதில் வந்துட்டு 21 பேர் வெளிநாட்டவர்கள். மீதி இருக்கக்கூடியவங்களை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மக்கள் தொகையில் வந்துட்டு 1 கோடிக்கு ஒருத்தர் அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய சோதனைகள் மேற்கொள்ளப்பட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் தமிழக அரசாக இருந்தாலும் சரி, இந்த சோதனை கட்டமைப்பை வந்துட்டு விரிவுபடுத்திக்கிட்டே வராங்க. அதனால தான் வந்திருக்கிறவங்களோட பயணித்தவங்க யார், இல்லை அவங்களோட தொடர்பில் இருந்தவங்க யார், இல்லாட்டி ரொம்ப அணுக்கமாக இருந்தவங்க யார் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களையெல்லாம் பரிசோதனை பண்ணி அவங்களில் ஏதாவது பாதிப்பு அதிகமாக இருந்தால், ஐயப்படக்கூடிய அளவுக்கு இருந்தால் அவங்கள மறுபடியும் தனிமைப்படுத்தி மறுபடியும் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்குவது அல்லது ஒரு மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தி ஒரு 2-3 நாட்கள் வைத்திருப்பது என்கின்ற அடிப்படையில் கண்காணிப்பில் வைக்கிறார்கள். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு விடயத்தில் நம்ம வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம இந்திய ஒன்றிய அரசாகட்டும் தமிழக அரசாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று நம்ம கவனிக்கணும், அச்சப்படுவது வீணாக நீங்கள் கூறியதை போல கேட்கிற செய்திகள் எல்லாம் வந்துட்டு உண்மையாக இருக்குமோ என்று எண்ணி அதை மனதளவில் ஒப்புக்கொண்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஐயத்துக்கு ஆளாகி வீதி அடைவது இதெல்லாம் வந்துட்டு தேவையற்றாதது. வந்துட்டால் போராடணும். அந்த இடத்துல வந்துட்டு அரசும் தயாராக இருக்குது, மருத்துவ உலகமும் தயாராக இருக்குது. ரெண்டாவது, மருத்துவத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. அதே நேரத்தில் இந்திய ஒன்றிய அரசு சார்க் நாடுகளோடு சேர்ந்து இதற்கான என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு அச்சம் அப்படின்றதை, அச்சம் தவிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அச்சம் தவிர்ன்றது ஒன்று. ரெண்டாவது இடம், ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்குது, இது காற்றுல பரவுது அப்படின்ற மாதிரி யாரும் வந்துட்டு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம், முடங்கி போகக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அட்வைசரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று கொடுக்குது. ஆமாம், அது மட்டும் பாருங்க. அடுத்தபடியாக வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு அல்லது தமிழக அரசு, தமிழக அரசுடைய அந்த வழிகாட்டுதல், ஆலோசனை அல்லது வழிகாட்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை பார்க்கலாம், அதோடு நிறுத்திக்கலாம். எல்லாத்துலையுமே வாட்ஸ்அப்பில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்படியெல்லாம் போனீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நீங்களே வந்துட்டு மனதளவில் வந்துட்டு ஒரு முடங்கி போகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும்.
மானுடம் வந்துட்டு எந்த ஒரு நோய்க்கும் வந்துட்டு அடிப்பணி தரக்கூடாது, அதை எதிர்கொண்டு தான் தீர வேணும். ரெண்டாவது உடனே நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன, பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்றது தான். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பாதுகாப்பாக இருங்கள், கை சுத்தம், அதே போல் அந்த ஒரு மனிதரோட நீங்கள் பழகும்போது, ஆமாம், குழுவில் இருக்கும்போது அந்த ஒரு மீட்டர் தூரம், அப்புறம் இந்த இருமலோ தும்மலோ வரும்பொழுது இயற்கையாகவே நம்ம வந்துட்டு கையை மூடி செய்வோம், ஒரு கைக்குட்டையை வச்சு செய்யலாம், அந்த மாதிரி ஆமாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு அந்த முக உரைகள் எல்லாம் வந்துட்டு இப்போ விற்பனைக்கு வருது, அதை அதிகப்படுத்தணும், ஆமாம் அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை வந்துட்டு செய்யலாம். எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கு வந்துட்டு குந்தகம் ஏற்படும் வகையில் பேச்சுக்களும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கும் நாம் அனுமதிக்க கூடாது. இது தொடர்பாக சார் ஒன்று சொன்னார் இல்லையா, அதாவது விமான நிலையங்களிலேயே நாங்கள் கண்காணிச்சிடுறோம், சிம்டம்ஸ் பார்த்து அவங்கள நாங்கள் தனிமைப்படுத்திடுறோம். இப்போ பல பேருக்கு சிம்டம்ஸ் அப்போ தெரியாம ஒரு 4-5 நாட்கள் கழித்து தான் அதனுடைய சிம்டம்ஸ் இருக்குங்கிறதுனால தானே இந்த அச்சம் மக்களிடையே. அப்போ அப்படிப்பட்டவர்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும்? இப்பொழுது வந்து அது 2 கட்டமாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது நோயோடு அறிகுறியோடு வருபவர்கள், அவர்களை கண்டறிவது இந்த தெர்மல் ஸ்கேனில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இரண்டாவது அவங்களுக்கு இன்னும் நோய் அறிகுறி வெளில தெரியல, ஆனால் அவங்க நோய் தொற்று ஏற்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அதனால தான் அவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்குள்ளே ஊடுருவும் போது அவங்களுக்கு ஒரு சளியோ இருமலோ இந்த நோய் தொற்றோட தாக்கம் வரும்போது அவங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரி வெளிநாடுகள் தாக்கிய நாடுகளிலிருந்து வரவங்களை குவாரண்டைன் பண்ணுறாங்க, அதாவது அவங்கள தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஒன்று இதை மாதிரி தனிமைப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வசதிகள்லையோ இல்லை அவங்களே அவங்களவங்க வீட்லேயே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அவங்கள பாதுகாப்பு தனிமைப்படுத்தினா அந்த 14 நாளுக்குள்ளே அந்த நோய் தொற்று ஏற்பட்டதுக்கூடிய அறிகுறிகள் எதுவும் தெரியாட்டி அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவங்கள ஃப்ரீயாக ஆக்கிடலாம். ஸோ இந்த 2 முறையில் ஒன்று குவாரண்டைன் மெத்தட், வந்தவங்கள உள்ளுக்கு வந்தவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள ஒரு 14 நாளைக்கு அப்சர்வேஷனில் வச்சு அவங்களுக்கு நோய் தொற்று அறிகுறி ஒன்று வராட்டி அவங்களுக்கு நோய் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நோயோடு உள்ளே வரவங்கள அந்த ஏர்போர்ட்லேயே கண்டுபிடிச்சி அவங்கள தனிமைப்படுத்தி மருத்துவமனையில் அனுமதித்து அவங்களுக்கு சிகிச்சை அளித்து, சாதாரணமாக இந்த நோய் தாக்கியவர்கள் எல்லாருமே இறந்து போய் விடுது இல்லை, எல்லாருமே பழச்சிக்குவாங்க, 100ல் 2 பேர் தான் இறப்பாங்க. அப்படி இறக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களையும் காப்பாற்றக்கூடியதற்காக தான் நம்ம அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எல்லாம் மருத்துவர்கள்லாம் எடுத்து அதை அந்த இறப்பு விகிதம்லாம் குறைச்சிட்டு எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மருத்துவத்துறை நல்லா முன்னேறி இருக்கு. அதுக்குண்டான கட்டமைப்பு வசதிகள் சரியாக, அச்சம் தேவையில்லை. சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஒருவேளை அதில் ஒரு டிராவல் ஹிஸ்ட்ரி, ஃபாரின் டிராவல் ஹிஸ்ட்ரியோ இல்லை அவர்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் அச்சப்படணும். இப்போது சில பேர் வந்து ஒரு டிராவல் ஹிஸ்ட்ரியை கொடுக்காமல் வந்துடலாம், பல நாடுகளை கடந்து வேறு நாடு வழிக்காக கூட வந்துடலாம். அதாவது நம்ம சில நாட்டிலேருந்து வந்தால் மட்டும்தான் குவாரண்டைன் சொல்கிறோம், ஆனால் நம்ம ஊரில் நுழையும் போது அவங்க ஏற்கனவே போயிருந்த ஊரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய சமுதாயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு அதனால தான் சில தடவை பாதிப்பு ஏற்படும். அதனால் உள்ளே வரவங்க, நம்ம நாட்டுக்குள்ளே வரவங்க அவங்க ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும். இது ஒரு நாட்டுக்கு போகிற அந்த நாட்டுக்கு இந்த நோயை கொடுத்துடாமல் இருக்கணும், நாம் உண்மையே சொல்லிடணும், நான் வந்து இப்பொழுது இந்த நாட்டிலேருந்து வரேன், அதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கும் போயிருந்தேன் என்ற உண்மையை சொல்லிட்டாங்கன்னா இந்த நோய் பாதிப்புலேருந்து நிறைய பேரை பாதுகாக்கலாம். அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும், அதாவது இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த எவ்வளோ முயற்சிகள் செய்கிறாங்க, அதில் நாமும் ஒரு பங்களிக்கணும், நாம் மற்றவர்களுக்கு ஒரு தீங்கை இழைக்கக்கூடாது என்ற மனப்பக்குவத்தோடு ஒவ்வொரும் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ குறிப்பாக வெளிநாடுகளில் வரவர்கள் இல்லை ஒரு சளி தொந்தரவு இருக்கிறவங்க அவங்களே யார் யார் கூடலாம் கான்டாக்டில் வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு சைல்டோ இல்லை ஒரு அடல்ட்டோ ஒரு நாளில் பல பேரோட கான்டாக்ட்ஸில் வராங்க, பல இடங்களுக்கு செல்கிறாங்க, எங்கேயாரு இருந்து இந்த நோயை தொற்று ஏற்படுத்த அவங்களுக்கு அறிகுறி தெரியும் போது அவங்க ஒரு பொறுப்புணர்வு, தன்னைத்தானே, ஓ நம்மளுக்கு இன்னைக்கு சளி இருக்கு, இருமல் இருக்கு, காய்ச்சல் இருக்கு, லேசா இது சாதாரண காய்ச்சலா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, ஆனாலும் ஒரு சீதாலும் இது கொரோனா கூட இருக்கலாம், இன்றைய சூழல்ல இதை நம்ம மருத்துவரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவ பரிசோதனைக்கு போகலாம், இல்ல நான் வந்து மற்றவங்களுக்கு இதை தொத்தி விடாம பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு மனப்பக்குவத்தோட அவங்க வெளியில செல்லாம முகக்கவசத்தை அறிஞ்சிக்கிட்டு அவங்களும் கைகள்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும், மற்றவங்களும் அவங்க சுற்றுச்சூழல் உள்ளவங்களும் தாங்களும் இவங்ககிட்டருந்து வந்திருக்குமா, நாமளும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் இருந்துட்டாங்கன்னா இது பரவலாக பரவாமல் தடுக்கப்பட்டு விடும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கல்வி நிறுவனங்களை மூடியிருக்காங்க, வணிக வளாகங்களை, பொதுமக்கள் கூடும் இடங்களை எல்லாத்தையும் அவங்க மூடினா கூட
சில பேர்கிட்ட இன்னும் அந்த மெத்தனை போக்கு இருக்கிறதோ, இன்னமும் நிறைய பேர் சில இடங்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள், பல அலுவலகங்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னைத்தானே அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, அப்படி ஒன்று சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. இப்போ ஐயா அவர்கள் சொல்லும்போது திட்டவட்டமாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு இருமலோ இல்லை நம்மளுக்கு ஒரு சளியோ ஏற்படுது அப்படின்னம்னா, நம்ம இருக்கக்கூடிய சூழலில் இருந்துட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்திக்கங்க, அது இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க. ஏன்னா ஒரு ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்றது வந்துட்டு இந்த நோயை பொறுத்த வரைக்கும், இந்த தொற்றை பொறுத்த வரைக்கும் அபாயத்தினுடைய முதல் கட்டம், ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகிறது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்றது தெரியாது. அது ஒரு சாதாரண மாதிரி தான் இருக்கும். அதோட ஜுரமும் சேரும்போது, பின்னாடி வந்துட்டு தலைவலியும் சேரும்பொழுது அப்படின்றது தான் வந்துட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்வைசரியில் வந்துட்டு அது இருக்குது. அதை சரியாக கடைபிடிங்க, அது ஒன்று. ரெண்டாவது ஒன்று என்னென்னா, பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம குறைக்க முடியாது. எந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறது, எந்த இடத்துல குறைக்கிறது? இப்போ வந்துட்டு நம்ம ஏன் ரங்கநாதன் தெரு வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னம்னா, அது ஒன்று அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிற ஒரு அத்தியாவசியம் தான், எல்லாமே அத்தியாவசியம் தான். ஒரு பஸ் இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு பரவலை தடுக்கணும், எங்கேயாவது ஒன்று வந்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இந்தியா வந்துட்டு ரொம்ப ஒரு திக்கலி பாப்புலேட்டட் சிட்டிஸ் கொண்ட நாடு. ஆமாம், ரொம்ப அதிகமான நெருக்கம், ஒரு ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கைன்றது ரொம்ப அதிகம். அதுவும் இந்த மாதிரி இந்த வணிக பகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னம்னா, தியநகர் போன்ற இடங்கள், கோயம்பேடு போன்ற இடங்கள்லாம் இது ரொம்ப அதிகம். அதனால் என்ன அப்படின்னா, இயன்றவரை அதை தவிர்க்கணும். அவசியம் ஏற்பட்டதுன்னா போகலாம், இல்லாட்டி வேண்டாம். ஆனால் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போக போகிறோம், இன்னும் மற்ற இடத்துக்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்றது அது வேறு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கோயில் போடுற இடங்கள்லாம் கூட நிறைய பேர் சேரக்கூடிய இடங்களில் தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அதை நம்ம ஒத்துழைப்பு அப்படின்ற அடிப்படையில் கடைபிடிக்கணும். மக்கள் கட்டுப்பாடோடவும் இருக்கணும். அதாவது இயல்பாக என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த செல்ஃப் இம்போஸ்ட் மோரட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாமே நமக்கு கட்டுப்பாடுகளை விதித்து கொள்ளல் அப்படின்றது. அது எதுக்கு அப்படின்னம்னா, இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இயக்கமாக பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ ஒரு சொன்ன மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட எல்லாரும் இறந்துட போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி 9000 பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றது கணக்கு. ஆனால் எவ்வளோ பேர் சிகிச்சை பெற்று குணமாயிருக்கிறாங்க அப்படின்னா அதாட்ட 10 மடங்கு, 85000 பேர். ஒரு நேர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்க பதிவு செய்ய வேண்டியது, பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. இது ரொம்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒத்து பார்க்க, அதை ரொம்ப முக்கியம். பரவுது, பரவி கொண்டிருக்கிறது, இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக மிக பிடையானவை. அதில் நீங்கள் முதல்ல காது கொடுக்க வேணாம். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் அட்வைசரி 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 ஆலோசனை, அதை பற்றி மட்டுமே வரட்டும். அது அரசுகிட்டேருந்து வரட்டும், அந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டேருந்து வரட்டும், இந்த மாதிரி மருத்துவர்கள்கிட்ட வரட்டும், ஆத்தென்டிக்காக இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செயல்படலாம், அதான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இளம்பறை இடைவேளைக்கு பிறகு. லைஃப் மாறப்போகுது ஜெ, இனிமே 8 மணி நேரம் தூக்கம் இல்லை, லேட் நைட் மூவிஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிஸும் ரொம்ப சரியாக சொன்ன. நம்ம குழந்தையோட ஃபியூச்சருக்காக இனிமே ஹாலிடேஸ் இல்லை, ஷாப்பிங் இல்லை, வீண் செலவுங்கிற பேச்சே இல்லை. ஆனா நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் ஏற்கனவே செக்யூர்டா இருந்தா? நிஜமாவா? நான் அப்பா வாயிருக்கீங்க, சன்னியாசி இல்லை. வாழ்க்கைய விடுவேன், ஹாலிடேஸ் விடுவேன். ஸ்மார்ட்டான உங்களுக்கு பிரையாரிட்டி கிளியரா இருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம்தான். புது வரவிற்கு முன்பு எல்ஐசி. வணக்கம், நான் என்எஸ்ஓல இருந்து சர்வே பண்ண வந்தேன். வாங்க மது, உனக்கு என்எஸ்ஓ பத்தி தெரியுமா? ஆமா தெரியும். என்எஸ்ஓவோட வேலை வீடு வீடா போய் உடல் நலம், கல்வி, வீட்டு செலவு, விவசாயம், வேலை, வேலை வாய்ப்பின்மை போன்ற சமூக பொருளாதார விஷயங்களை சர்வே செய்வதுதான். ஆமா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், சர்வே தொடர்பான உங்க அடையாளம் ரகசியமா வைக்கப்படும். என்எஸ்ஓ சர்வே இந்திய அரசின் வளர்ச்சி மற்றும் நலச்சட்டங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும். குட், அதனால நாங்க உங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒளிவு மறைவு இல்லாம சரியான பதில சொல்லுவோம். வளர்ச்சியில் பங்கு பெறுங்கள், என்எஸ்ஓவுக்கு சரியான விவரங்களை அளியுங்கள். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், இந்திய அரசு. கொரோனா வைரஸ் பற்றி நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம், வதந்திகளும் உண்மைகளும் என்பது பற்றி. இப்போ ஐயா சொன்ன மாதிரி வெளியில ஏன் போகக்கூடாது, அனாவசியமாக போகக்கூடாது, பள்ளிகளுக்கு ஏன் விடுமுறை விட்டுருக்காங்க, பொது இடங்களுக்கு ஏன் சில கட்டுப்பாடை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எக்ஸ்போசிங் அவர் செல் டு ரிஸ்க். ஒரு பொது இடத்துல போகும்போது நாம் நம்மளை மற்ற சளி காய்ச்சல் இருமல் உள்ளவங்களுக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். இதை குறைக்கணுன்றதுக்காக தான் அதை நம்ம இது நடைமுறையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த வைரஸ்க்கு ஒரு பெக்யூலியர் என்ன பார்த்திங்கன்னா, மற்ற ஃப்ளூ வைரஸோட வித்தியாசம், அந்த மற்ற ஃப்ளூ வைரஸ்லாம் கொஞ்சம் மெல்ல பரவக்கூடிய வாய்ப்பு. ஆனால் இந்த கரோனா வைரஸ் வந்து ஒரு சிறிது காலத்துக்குள்ளேயே அதிக பேரிடம் வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு. நாவல் கரோனா வைரஸ் என்று, நாவல் கரோனா வைரஸ். அதனால என்னன்னா, ஒருத்தருக்கு வந்தது 2 பேருக்கு ஆகும், 2 பேர் வந்து 4 பேர் ஆகும், இப்படி
குயிக்காக பெருகக்கூடிய வாய்ப்பு உள்ளதுனால இந்த கும்பல் கும்பலாக சேராமல் இருந்தோம்னா, கும்பல் கூடாமல் இருந்தனா எத்தனை பேருக்கு பரவுதுன்றது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதில் பல முக்கியத்துவம் இருக்குது. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு 1000 பேருக்கு பரவிடுச்சுன்னா நம்மளுடைய மருத்துவ வசதிகள் எல்லாமே, இந்தியா போன்ற இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து மருத்துவ வசதிகள் இருக்குது. ஆனால் ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? இத்தனை டாக்டர் தான் இருக்காங்க, இத்தனை நர்ஸுகள் தான் இருக்காங்க, இத்தனை பெட்டு தான் இருக்கிற நேரத்தில் நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் வந்துட்டால் எல்லாருக்கும் சரியான கவனம் கொடுக்க வேண்டியது கடினமாக போயிடும். இதே அந்த நோய் கொஞ்சம் மெல்ல மெல்ல வந்துக்கிட்டே இருந்ததுன்னா மருத்துவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது இதை நாம் வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்குள்ளே இது நல்ல டைம் கிடைக்கிற மாதிரி ஒரு தடுப்பு ஊசி. சீனா போன்ற இத்தாலி போன்ற இடத்துல இருந்து பாடங்களையும் படிச்சிருக்கோம் இல்லையா? பாடங்களையும் படிச்சிருக்கோம். அதனால் இந்த தடுப்பு மருந்தும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த குணம் பண்ணவர்த்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சே இருக்கும். இதுக்கு சில நேரமாவது, இந்த நேரம் வரைக்குமாவது நாம் இந்த நோயை வேகமாக பரவாமல் தடுத்தோம்னா நாம் வந்து உயிரிழப்புகளை நிறைய அளவு குறைச்சிடலாம். இது நோயை வந்து நம்ம எல்லாருக்கும் இருந்து காப்பாற்றிடுறதுக்கு வாய்ப்பு. இது சம்மந்தமாக சில வதந்திகள் கூட இருக்குது. வதந்திகள் என்று சொல்லலாமா இல்லை நம்பிக்கைகள்னு சொல்லலாமான்னு தெரியல. வெப்பமான மண்டலம் இந்தியா, அதனால் இங்கே வேகமாக பரவாது, குளிர்கா பரவ பிரதேசங்களில் தான் பரவுது அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து மக்கள். அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் உண்மைதான். பல நோய்கள் வெப்பம் இருந்த நாடுகளில் இந்த கிருமிகள் வந்து காற்றில் இருக்கக்கூடிய நேரம், அதாவது ட்ரை அண்ட் டெசிக்கேட் ஆகிடும். மக்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது. அதாவது நாம் அது ஒரு நல்ல சூழலாக இருந்தாலும் அது மட்டுமே இந்த நோயை தடுக்க போதாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, நாம் வெப்ப நாடு, நம்மளுக்கு வந்துட்டு அந்த உணர்வு இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இயற்கையே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குது. அதுக்கு நாம் கூட உறுதுணையாக இருந்து இந்த நோயை தடுக்கணும்னு நினைக்கணும். அதனால் அதை மட்டுமே நம்பி நாம் வந்து அரசாங்கமோ இல்லை மருத்துவர் குழுக்களோ சொன்ன சில பரிந்துரைகளை நாம் கடைபிடிக்காமல் இருந்துடக்கூடாது. குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாரும் கை கழுவ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சில இன்னும் கொஞ்சம் அந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கணும். அதாவது வெளியில் போய் ஏதாவது தொட்டால் தான் கை கழுவணும்னு. ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அடிக்கடி கை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வெளியில் போகிறாங்க, பல இடங்களை தொடுறாங்க, அங்கே ஏற்கனவே அந்த நோய் உள்ளவங்க அந்த இடத்த தொட்டுட்டு நாம் தொட்டால் தான் அந்த நோய் வரும். ஸோ அவர்கள் தான் வெளியில் போயிட்டு பல இடங்களை தொட்டுட்டு வராங்க இல்லையா, அவங்க தான் வீட்டில் இருந்து பல வீட்டுக்கு வந்த உடனே கையை நல்லா கழுவணுன்றது தெரியணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அவங்க பயந்து போய் அடிக்கடி கையை கழுவுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது முகக்கவசத்தை அணிஞ்சிக்கிட்டே சுற்றுறதுனால கிடையாது. நாம் சளி இரும்பல் உள்ளவங்க முக்கியமாக அவங்க முகக்கவசத்தை அணிஞ்சிக்கிட்டா தான் நல்லது. நாம் வந்து அவர்களோட தள்ளி இருக்கணும் அந்த 1 மீட்டர். ஏன்னா ஒருத்தர் தும்மும் போதோ இருமும் போதோ அந்த எச்சில் வந்து 1 மீட்டர் 3 அடி தூரத்துக்கு வரைக்கும் தெரிக்குது. ஆனால் அந்த தெரிக்கிற தூரத்தை தள்ளி இருந்தோம்னா அவர்களும் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிடும். அதனால தான் அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற சொல்கிறோம். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸ்லாம் இருமல் சளி இருக்கிற எங்கெல்லாம் கும்பல் சேருதோ அந்த இடத்துல இந்த கிருமிகள் வந்து அங்கங்கே படிந்திருக்கும். அதை சுத்தம் செய்வதற்காக தான் பல இடங்களிலே இப்போ அரசாங்கம் நல்ல நடவடிக்கைகளை எடுத்து கிருமி நாசினிகளெல்லாம் தெளித்து அந்த கிருமிகளை அழிப்பதற்குண்டான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். நாம் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்போது எல்லா இடத்துலையும் அதிக நடமாட்டம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்கிறது வந்து ரொம்ப கடினமாக போயிடும். அதனால் நாம் வந்து ஒத்துழைக்கணும். ஓ, இந்த மாதிரி பொது இடங்களில் வந்து நாம் இப்போ கும்பல் கூடாமல் இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி அத்தியாவசியமானதுக்காக வெளியில் போகலாம், அது ஒரு ரிஸ்க் தான். இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கும் போது சில பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கூடயே சேர்ந்து எடுத்துக்கணும். அதாவது நம்ம வெளியில் போகிறோம், இந்த மார்க்கெட் போய் ஆகணும்னா போகும்போது போங்க, அந்த திரும்பி வரும்போது கையை நல்லா கழுவிக்குங்க, அந்த போயிட்டு வர நேரத்தில் வாயில் கையை வைக்காதீங்க, முகத்தை தொடாதீங்க. இந்த மாதிரி சில பக்குவமான நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்னா அவங்க வெளியில் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைந்துவிடும். இப்போது வதந்திகளை வந்து மக்கள் எப்படி எதிர்கொள்கிறது? இப்போ சிக்கன் சாப்பிட்டா வந்துடும் அப்படின்னா, இப்போ அசைவ உணவுகளை சிலர் தவிர்க்கணும், அப்புறம் பல விஷயங்கள் கட்சவி அஞ்சல் மூலமாக நமக்கு கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்? சிலர் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எல்லா பொருட்களையும் வாங்கி குவிக்கிற ஒரு மனோநிலையை கூட பார்க்க முடியறது. அதாவது அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், லைஃப் இஸ் நாலேஜ், வாழ்க்கை என்பதே வந்துட்டு அறிவு தான். ஒரு ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு சரியான திக்குக்கு தான் போகணும். படிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போகணும், சிக்கல் அப்படின்னோம்னா லாயர்கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா இது தொடர்பான ஆத்தென்டிக்கான சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பத்திரிகையாளரே போதும், ஆனால் நம்ம ஒரு மருத்துவரை உட்கார வச்சு தான் அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம்.
ஏன் அப்படின்னோம்னா அவர் தான் வந்துட்டு இங்கே அங்கீகரிக்கப்பட்டவர், இதை பற்றி தெரிஞ்சவர். இப்போ அவர் சொல்கிறார் எந்த இன்னும் சில விடயங்களை அவர் கூட சொன்னார். அவர் இப்போ அந்த ஃப்ளூக்கு கொடுத்துட்ருக்கிற அந்த மாத்திரைகளே வந்துட்டு இது சிலருக்கு கேட்குது, அந்த அடிப்படையிலேயே நாங்கள் வந்துட்டு பலரையும் குணமடைஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி இதுதான் நடக்குது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனே வெளியில் போலையே, நீங்கள் நல்லா கவனிங்க. என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அரசுனுடைய மருத்துவமனைகளை, என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் இன்னும் வெளியில் வரல. அப்போது அங்கே ஒரு சோதனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம ரைட்டு சேனல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எதை பெறுவது அப்படின்றதில் வந்துட்டு உறுதியாக இருக்கணும். வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது அப்படின்றத அதை நீங்கள் சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பகிர்தல் அப்படின்றது வந்துட்டு இது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், அதில் இருக்க இன்டென்ஷன்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து எதையாவது படிச்சுட்டு இரவு ஃபுல்லாக தூங்காது இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது, இதையே பலவீனப்படுத்துகிறதாயிடும். எனவே அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. அதனால மக்களிடையே நீங்க சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம், மக்களிடையே அச்சமும் பல்கி பெருகி காணப்படுகிறது. இல்லை, அது ஒரு நம்ம உளவியல்லே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. ஐயா அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். பொதுவாக ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப தீவிரமாக பார்த்து தீவிரமாகவே எடுத்துக்கிறது. ஏன் அப்படி? அதான் நான் சொன்னேன், இந்த இது வந்துட்டு பக்கத்து வீட்டில் இல்லை, இது வேற ஒரு இடத்துல இருந்தால் நம்ம வந்துட்டு எல்லாமே ப்ரிகாஷனரி. நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நடவடிக்கையும் ஒரு முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் நம்ம செய்கிறோம். ஏன்னா ஒருத்தருக்கு எங்கே க்ரௌடில் யாருக்கு இருக்குதுன்னு தெரியாது. அது இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த ஜியோமெட்ரிக்கல் மல்டிப்ளிகேஷன் 2, 4, 16 அப்படி போயிடும். அது ஒரு ஒருத்தர் யாரோட தொடர்பு வச்சுருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பரவும். ஏன்னா அந்த ப்ராக்சிமிட்டி அப்படின்றது ஒரு எல்லோரும் சேர்கிற இடத்துல வந்துட்டு அது ஏற்பட்டுடும். எனவே அதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய மால்ஸ் வேண்டாம் அப்படிலாம் சொன்னது. அதே நேரத்தில் சின்ன சின்ன கடைகளெல்லாம் அப்படி ஒரு நிலை இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் இன்னும் 2-3 நாளில் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த முகத்தையும் வாயையும் கவசம் அது வந்துடும், நம்மளுக்கு அந்த துணி வந்துடும். அதனால் எல்லாரும் வெளியில் போகலாம் வரலாம். ஆனாலும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது அட்டாக் ஆகிறத வந்துட்டு தவிர்க்கிறது அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அது வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு மெடிசன் வந்துருச்சு, அதெல்லாம் வேறு இடம். அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம உலகம் வரல அப்படின்றதுனால தான். ரெண்டாவது, நம்ம ஒரு சீனாவை போலவோ ஈரானை போலவோ இத்தாலியை போலவோ ஒரு சூழலில் நாம் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து வெளியிட்டு அதனால் அந்த இடத்துல தவிர்க்கிறது அப்படின்றதுனால ஒரு பெரிய அளவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பொருளாதார நடவடிக்கைகள் இதனால் வந்துட்டு முடங்கிடக்கூடாது. அதனால தான் அவசியம் என்று ஏற்படும் பொழுது நாம் எல்லா விதமான முன்னெச்சரிக்கையோடு நம்ம போனோம். இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது 60% பாப்புலேஷன் அங்கே இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே சிட்டியில் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது அங்கே போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியும், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண முடியாது. அங்கே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வயக்காட்டுக்கு போவாங்க, வருவாங்க, சந்தைக்கு போவாங்க, கேள்விக்குறி ஆகிடும். எனவே நம்ம இந்தியா வந்த மாதிரி ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கணும். நம்ம ஒன்று நகர இந்தியா, இன்னொன்று கிராம இந்தியா. இது வரைக்கும் கிராம இந்தியாவில் இந்த அச்சுறுத்தல் இல்லை. ஏன்னா எல்லோரும் வந்து இறங்குறதெல்லாம் வந்துட்டு ஏர்போர்ட்டில் தான் இங்கேயே நம்ம பார்த்துடுறோம், ஓரளவுக்கு பண்ணுறோம். ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை தடுக்கிறோம். இன்னும் நம்ம வந்து அவங்களுடைய ட்ராவல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஹிஸ்டரியும் பார்க்குறோம். இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இருக்குது. அதனால் நம்ம செய்கிறோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த அச்சப்படுறதுன்றதை விடுங்க. எல்லாத்தையும் வந்துட்டு ரேஷனல்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு காரண ரீதியாக வந்துட்டு அணுகுங்க. ஏன் நம்ம இப்படி செய்கிறோம், இது ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு நாமளே வந்துட்டு இதை வந்துட்டு திங்கிங்கில் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிக்கக்கூடாது. அப்படியே பெருகிக்கிட்டு வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற ஒரு விடயம். இப்போ இந்த இதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி, அதுக்காகத்தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் இல்லையா, நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே அணுகுங்க. உங்கள் மகளுக்கு என்ன குழந்தைக்கு ஒன்றாச்சுன்னா நம்ம எப்படி எல்லா கேரையும் நாம் எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ அது அரசாங்கம் அதை எடுத்துக்கிட்டு இருக்குது, மருத்துவ உலகம் எடுத்துகிட்டு இருக்குது. நம்முடைய கோரிக்கை என்னென்னா இந்த டெஸ்டிங் அண்டு உடனடியான ஃபெசிலிட்டி வந்துட்டு பரவலாக்கப்பட வேணும். தனியார் மருத்துவமனைகளில் கூட இது பரவலாக்கப்பட வேணும். ஏன்னா இந்தியா வந்துட்டு அந்த நடவடிக்கை எடுத்தாக வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை எடுத்துட்டாங்கன்னா மிக நல்லது. சார், இப்போ மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? அதுவும் சொல்லிடுறேன். இந்த முன்னாடி கேட்ட கேள்விக்கும் அசைவத்தில் பரவுமா, மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அசைவ உணவுல இந்த நோய் பரவுறது கிடையாது. இதை தான் உண்மையாக புரிஞ்சுக்கணும். அசைவ உணவுனால இந்த நோய் கொரோனா வைரஸ் கிடையாது. இதை வந்து நாம் உண்மை கொரோனா வைரஸ் என்று ஒருத்தருக்கு சளி ஜரம் இருக்கிறவங்கிட்டேருந்து காற்றில் அவங்க எச்சையில் மற்றவர்களுக்கு பரவுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கறி சாப்பிட்றனாலையோ மீன் சாப்பிட்றனாலையோ முட்டை சாப்பிட்றனாலையோ இந்த நோய் பரவ போகிறதில்ல. தயவு செய்து எல்லா மக்களும் அச்சத்தை தவிர்த்து அந்த உணவுகளை அவர்கள் உட்கொண்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் அதை வந்து தொடர்ந்து தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கோழி முட்டைகள்லாம் தேங்கி போயிருக்கு. அது வந்து அதாவது சில பேர் வந்து ரெண்டு விதமான நோயை வந்து இணைச்சி பேசிடுறாங்க. அதாவது கொரோனா வைரஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பேர்ட் ஃப்ளூ கேரளாவில் கொஞ்சம் இருக்குது, அது பேர்ட்ஸில் இருக்குது. அது 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 அதனுடைய ப்ரிவென்ஷன் டிஃப்ரெண்ட்டு. அது வந்து அந்த பேர்ட் ஃப்ளூவை வந்து நம்ம கறி சாப்பிட்னாலும் சிக்கன் சாப்பிட்னாலும் வரக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளையும் ஒழுங்காக சமைத்து சாப்பிட்டால்
அது வந்து அந்த நோய் வராது. உணவுப் பொருள் மூலமாக சில நாடுகளில் வந்து இந்த சைனா போன்ற நாடுகள்லாம் முதல் முதல்ல இந்த வாட்ஸ்அப்லலாம் அந்த மார்க்கெட்டில் இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஊரில் வந்து பச்சையாக சாப்பிட்ற பழக்கமும் இருந்திருக்கு. அதாவது ஆல்கஹாலில் ஊற வச்சியோ இல்லை வினிகரில் ஊற வச்சியோ இந்த கறிகள் பொருள்லாம் சாப்பிடக்கூடியது. அதனால் அது வந்து அந்த ரிஸ்க் இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம எந்த பொருளை குக் பண்ணி சாப்பிட்றோமோ அந்த பொருள்லேருந்து எந்த நோயும் நம்மளுக்கு வரப்போவதில்லை. அதனால் மக்கள் வந்து எந்த உணவை சாப்பிடலாம் அந்த இருக்கு எல்லா எலுமிச்சம் பழத்தை வந்து எடுத்துக்கோங்க, அப்படி பல ஒரு விஷயங்கள். இது உண்மைதான். அதாவது மருத்துவ உலகத்துல வந்து எல்லா பழங்கள்லயும் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. விதவிதமான பழங்கள்ல விதவிதமான வைட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம உடலுக்கு தேவை. இதெல்லாம் நம்ம டெய்லி நம்மளுடைய ஆகாரத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா, சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா, டெஃபினட்டாக நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே நோய் தொற்று ஏற்படுறதுக்குன்னான இது அவசியம் ஏற்படாது. ரெண்டாவது, நோய் தொற்று ஏற்பட்டால் அதை தாங்கக்கூடிய எதுவும் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குரிய பலம் நம்ம உடம்புல இருக்கும். ஆக இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிடு, இல்லாட்டி நெல்லிக்காய் சாப்பிடு, எல்லாமே சாப்பிட்டா நல்லது தான். யாரும் பட்னி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டோம், இன்றைக்கி இஞ்சியை சாப்பிட்டுட்டோம், நம்மளுக்கு நோய் தொட்டு வராது, நம்ம மாஸ்கை கட்டிக்க வேணாம், கையை கழுவ வேணாம், ஊரெல்லாம் போய் சுற்றுறான் அப்படி ஒரு நினைப்பு வந்துடக்கூடாது. எல்லாம் சாப்பிட்டுங்க. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தால் அந்த நோய் பரவாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த நடவடிக்கை ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவர்களும் தங்கள் நோயிலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் உடலுக்கு வந்துட்டு எந்த நம்ம இந்த கறி மீன் போன்ற அந்த புரதம் தேவை, நிச்சயமாக தேவை. அதனால் அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. நிறைவு கருத்தாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை எப்படி எதிர்கொள்வது? மக்கள் வந்து எப்படி எல்லாம் ஒத்துழைக்கணும்? அதாவது இந்த நோயை வந்து வரக்கூடிய அபாயம் இருக்குது. இந்த அபாயத்திலேருந்து நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். இதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா அலட்சியப்படுத்தோம்னா இறப்பு ஒரு பக்கம், மார்பிடிட்டி அதாவது எத்தனை பேர் ஒரு வீட்டில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிக்காவாங்க, அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் இழப்புகள் ஏற்படும், குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அது அதிகமாக தாக்குன்ற ஒரு பயம் இருக்கு. அதாவது சிறு குழந்தைகளுக்கும், அதாவது 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு, அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவர்களுக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இறப்பு சதவீதமும் இந்த குரூப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்களுடைய வலிமை இழந்த உடம்பு, முதுமை அடைந்த உடம்பு, நோய் எதிர்க்கும் சக்தி கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் அவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வெளியில் போக வேணாம்னு சொல்லும் போது நம்ம யார் முதல் கட்டமாக வெளியில் போகக்கூடாது, சிறு குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளில போகக்கூடாது, முதியவர்கள் யாரும் வெளில போகக்கூடாது. நிறைவு கருத்தாக என்ன சொல்கிறீங்க? ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பி சர்க்கம் கான்சியன்ட் அப்படின்வாங்க. சூழலை பற்றிய உணர்வோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள், அச்சப்பட தேவையில்லை. இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் வந்துட்டு உலகம் இருக்குது. அது மருத்துவ உலகம் வந்துட்டு அது ஒரு கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு. நாம் அவங்களோட சேர்ந்து நிற்கிறோம், அவ்வளவுதான். நேயர்களே, அரசின் கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடித்து இந்த நோயை எதிர்கொள்வோம். இத்துடன் இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.